ஹே ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட டிஜிடெக் வயர்லெஸ் மைக் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது வந்தது. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளோட டிஜிடெக் வயர்லெஸ் மைக் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். டிஜிடெக் வயர்லெஸ் மைக் வந்து ஒரு பவுச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகும். வெளியில எங்கேயாச்சும் அவுட்டோர் நம்ம வந்துட்டு ஷூட் போறோம் அப்படின்னா. ஸோ இதுதான் நம்மளோட டிஜிடெக் வயர்லெஸ் மைக். ஒரு ரிசீவர் இருக்குது அண்ட் ரெண்டு டிரான்ஸ்மீட்டர். ஸோ ரெண்டு டிரான்ஸ்மீட்டர்னால் ரெண்டுமே மைக்கு தான். ஸோ ரிசீவர், ஸோ மைக், ரெண்டு மைக். ஸோ உள்ள என்னென்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ட் மஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு விண்ட் மஃப் இருக்குது. ஸோ இங்கே காற்று பயங்கரமாக அடிக்கிற டைமில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3mm வித் சி கேபிளோட இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராவுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா டு ரிசீவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு லைவ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு அது போயிட்டு இருக்கு ரெக்கார்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்துட்டு இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ல வந்து நம்ம ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ரிசீவரை வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு அண்ட் இந்த எண்டு வந்துட்டு நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இஃப் இன்கேஸ் நம்மளோட மொபைல் சிபின் டைப் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னோடது ஐஃபோன் அப்படிங்கிறதுனால நான் இந்த கனெக்டர் வந்து அடிஷ்னலாக நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஐஃபோனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஸ்வல் இந்த சி டைப்பை வந்துட்டு நம்மளோட ஐஃபோன் கனெக்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இதை ரிசீவரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட மைக்கை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூஎஸ்பி போர்ட்டு அண்ட் ரெண்டு சி டைப் வர மாதிரி. ஸோ ஒரே யூஎஸ்பி போட்டு ஸோ ரெண்டு சி டைப் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு மைக்கையும் வந்து சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஐஃபோனு கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு அப்வியஸ்லி இந்த கனெக்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ இது லைட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு எண்டில் நான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோனில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்னொரு எண்டை வந்துட்டு நம்மளோட ரிசீவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசீவர் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மூணு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலர் பேட்டரி இண்டிகேஷன் வந்துட்டு நம்மளோட ரிசீவரில் வந்துட்டு எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ க்ரீன்னு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலரில் எரியுது அப்படின்னா வந்துட்டு லோ பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட்டில் எரியுது அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டிருக்க டைமில் ரெட்டில் எரியும். அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு கனெக்டர் சிம்பிள் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட மைக் இன்னும் ஆன் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நடுவில் இருக்கிற அந்த கனெக்டர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட மைக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் மைக் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு க்ரீனில் எரியுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரிசீவரில் இருக்கிற இந்த பிளிங்க் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரிசீவர். ரிசீவரில் இந்த பிளிங்க் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, ரிசீவரும் மைக்கும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரிசீவர் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ஐஃபோனுக்கு இப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணோம். இதே வந்து நம்ம வந்து ஒரு சி டைப்கோ ஆண்ட்ராய்டுக்கோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வந்து நம்ம கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்டை வந்து இந்த சி டைப்ல இருக்கிற எண்டை வந்து நம்ம ரிசீவர்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த 3mm ஜாக்கை வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்ல வந்து நீங்க குத்திக்கலாம். கேமராலையுமே இதை குத்திக்கலாம். மைக்கில் வந்து ஒரு மூணு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அந்த ரிசீவரில் இருந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு சிம்பிள் பேட்டரி, செகண்ட் சிம்பிள் கனெக்டர், தேர்ட் வந்துட்டு நம்மளோட மைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ. ஸோ இப்போ நமக்கு வந்து ஈகோ வந்து பொதுவாக இந்த மியூசிக் பாடுறவங்களுக்கு இந்த மைக் தேவைப்படுதுன்னா அந்த ஈகோ தேவைப்படும். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஈகோ எப்படி யூஸ் பண்ண போகிறதுங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே மேலே வந்து ஒரு ஈகோ அப்படிங்கிற எக்கோ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட் வந்துட்டு இப்போ க்ரீன்லேருந்து டேர்ன் ஆகி ப்ளூவாக மாறிடுச்சுங்களா.
ஸோ இப்படி ப்ளூவாக மாறும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ளூவில் இருக்கும்போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளை சுற்றி இருக்க நாய்ஸ் வராது. இதே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ வந்து க்ரீனாக மாறிடுது. அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் வரதா செய்யும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான பட்டன். நம்ம எக்கோ வந்து இப்போ ஆனில் இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் லைட் எரிஞ்சிட்ருக்கனால எக்கோ ஆனில் இருக்குது. ஸோ எக்கோ ஆனில் இருக்கும்போது நம்மளோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த வாய்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு டபுளாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு எக்கோ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சேம் மேல இருக்கிற இந்த எக்கோ பட்டனுமே வந்துட்டு லாங் ப்ரெஸ் ஒரு 2 செகண்ட் கதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து எக்கோவோட க்ரீன் லைட் வந்து டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா எக்கோ வந்துட்டு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறது அண்ட் எப்படி எக்கோ வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம லைவ் டெஸ்டிங் போய்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம லைவ் டெஸ்டிங்ஸில் நான் வந்து நம்மளோட டிஜிடெக்கில் எந்த அளவுக்கு அவுட் புட் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இப்போ லைவ் டெஸ்டிங் பண்ண போகிறேன் அண்ட் மொட்டை மாடியில் இருக்கனால நான் வின்மோஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட டிஜிடெக்கில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அண்ட் வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பண்ணலை. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ட் ஆகும் அண்ட் நீங்கள் எங்களோட மொட்டை மாடி 30 மீட்டர்ஸ் தூரம்லாம் இல்லைங்கிறனால உங்களுக்கு நான் தனியாக 30 மீட்டர்ஸ் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நாய்ஸ் கேன்சல் ஆன் பண்ணியிருக்கனால நம்ம சுற்றி இருக்க நாய்ஸ் எதுவுமே வந்துட்டு இப்போ கேட்காது. கம்ப்ளீட்டாக நம்மளோட வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். எஸ் ஸோ எப்படி இருக்கு நம்மளோட ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட எக்கோ ஆன் பண்ணியிருக்கேன். பொதுவாக நான் சொன்ன மாதிரி எக்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு மியூசிக் சேனலுக்கோ அந்த மாதிரி யாரோ பாட்டு பாடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்மளோட வாய்ஸ் வந்து எவ்வளோ எக்கோவாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு சரியா பாட வராது, ஐ மீன் எனக்கு பாட தெரியாதுங்கிறதுனால நான் அதை பாடலை. அண்ட் எஸ் இதுதான் வந்து எக்கோ. ஏன்னா நமக்கு வந்துட்டு மொத்தம் வந்து 2 12 மைக் கொடுத்துருக்கனால ஸோ ரெண்டையுமே நான் வந்து செக் பண்ண போறேன். ஸோ இதை பாருங்க, அந்த சின்ன பையன் ஒரு மைக் போட்டிருக்கான். இந்த மாதிரி நம்ம வீடியோ ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கியா? இல்ல இல்லைன்றான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? இல்ல அதுவும் இல்லைன்றா. ஓகே மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எஸ் பார்த்தீங்களா, இவனை மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. நம்ம வீடியோ பாருங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இதோ அதெல்லாமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம மைக்கை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். மேல நம்ம வந்து பெரிய ரொம்ப தூரம் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு மவுண்டைன் டு மவுண்டைன் அப்படி, அதாவது மவுண்டைன் டு மவுண்டைன் யாரும் பண்ண மாட்டாங்க. எஸ் நமக்கு வந்து 30 ஃபீட் போதும். உங்களுக்கு 30 ஃபீட்டுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லாக வேற மைக் தான் போய் ஆகணும். எஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரனாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்லி நான் சொல்கிறேன், கிரனாரோ மைக் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிலோ 2000 ஆக்சுவலாக கிரனாரோ மைக்கோட ப்ரைஸ் வந்து 2799 நான் வாங்கினேன். ஸோ 3000க்குள்ளே நீங்கள் மைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் கிரனாரோ போகலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 5 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன், உண்மையிலே நல்ல மைக். 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இஷ்யூ வந்தது. பட் அதுலேயுமே எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. ஸோ இஷ்யூ வந்தது நான் கிரனாரோ டீமுக்கு மெயில் பண்ணேன், அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு 2-3 ரிப்ளைஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவும் ரிப்ளை வரல. அதனால டேரெக்டாக நான் அமேசான் கான்டாக்ட் பண்ணி எனக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அந்த கிரனாரோ கூட பேசினது அது எல்லாத்தையும் நான் காமிச்சு எனக்கு என்னோட ரீஃபண்ட் வந்து வந்துடுச்சு. வயர்லெஸ் மைக் வந்துட்டு ஒரு கம்மியான லோ பட்ஜெட்டில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு பொதுவாக இந்த வாரண்டி கேரண்டி தான் இருக்காது. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் அதை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் தூக்கி போடணும், இல்லைனா வேறு எங்கேயாச்சும் நீங்கள் காசு கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ கிரனாரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த வாரண்டி இருக்கிறதுனால இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. கமிங் டு த டிஜிடெக் மைக்,
ஸோ இந்த டிஜிடெக் வயர்லெஸ் மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 4,949. ஆக்சுவலி இதோட டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கனால இதோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4,299 தான் இருந்தது. பட் இப்போ இந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டனால வந்து அவங்க வந்து ரேட்டை இப்படி அப்படின்னு மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அமேசானில் செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் எஸ் மோஸ்ட்லி ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் நேற்று செக் பண்ணும்போது கூட கரண்ட்லி அன்அவைலபிள் தான் இருந்தது. பட் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. மேபி ஒரு 5 வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வாங்கும்போது 4,949, பட் நான் இதை செக் பண்ணும்போது 4,299. தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் மீ வினோத் அண்ட் மை ஃபேமிலி. பை பை.